நண்பர்கள் அனைவருக்கும் வெல்கசமொழியின் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழில் நாம் இயல் 4th செயற்கை நுண்ணறிவு பார்க்க போகிறோம். அந்த பாடத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த பாடத்தில் இம்பார்ட்டன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதழியல் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இயல்பான மொழி நடையை உருவாக்குதல், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு என்ன பேருனா வேர்ட்ஸ்மித், எழுத்தாளி அப்படின்னு சொல்வோம். என்ன சாஃப்ட்வேர், அதோட பேர் என்ன, எங்கே யூஸ் பண்ணுறோம், இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதழியல் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன், அதோட பேர் வேர்ட்ஸ்மித், எழுத்தாளி. தெரியுமால பாருங்கள், 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் என்ன பண்ணியிருக்குன்னா, 2 நிமிஷத்தில் 2 கோடி டேட்டாஸை அலசி ஆராய்ஞ்சி நோயாளி ஒருத்தரோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு, கேன்சரை கண்டுபிடிச்சிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கேன்சர், 16 வயதினிலே ஒருத்தருக்கு கேன்சர், வாட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2016 புற்றுநோயை கண்டுபிடிச்ச ரோபோட் எது அப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எது அப்படின்னா வாட்சன், அந்த நிறுவனம் ஐபிஎம். இதில் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சீனாவில் எல்லாத்துக்குமே வந்து ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு தமிழில் என்ன பேர், கணினி செயல் திட்ட வரைவு, ஓகேவா. இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெலிஜென்ஸால் புது புது சூழ்நிலைகளில் ஹியூமன்ஸ் போல முடிவெடுக்கிற தன்மை அதுக்கு இருக்குது, புதுசு புதுசாக கற்றுக்க முடியும் அதால், அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் தான் இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதனால் எதை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த சாஃப்ட்வேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும். எந்திரனில் அந்த ரோபோ போய் அந்த பொண்ணை காப்பாற்றும் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த ரோபோட்ஸால், செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோட்ஸால் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். ப்ரௌசருக்கு தமிழில் உலாவி. ரோபோட்டை எப்படி பாராட்டுறாங்க, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, பாரதியார் பாராட்டியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ரோபோவை நம்ம வந்து பாராட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் யார் சொன்னதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னா பாரதியார். இங்கே இவனை இப்போ யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி இங்கிவனை அப்படின்னா பாரதியார். இந்தியாவில் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இருக்கு இல்லையா, அது நான் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணது. என்ன சாஃப்ட்வேர்னா ELA, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். அது ஒரு சாட்பாட், ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களோடு அது பேசும், உரையாடும். என்ன வங்கி, ஸ்டேட் வங்கி. என்ன அதோட பேர் என்ன, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட், சாட் பாட் அப்படின்னு சொல்லுவோம், உரையாடு மென்பொருள். பெப்பர்னா என்ன, ஜப்பானில் உள்ள ஒரு சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ஒரு எந்திர மனிதன் தான் பெப்பர். பெப்பர் இல்லைன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சப்புன்னு இருக்கும். அப்போ ஜப்பான் உருவாக்குனது தான் பெப்பர். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு அப்படின்னு 3 வகையான ரோபோக்கள் இருக்குது. அதை வந்து வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வணிக நிறுவனங்களில், உணவு விடுதிகளில், எங்கே வேணாலும் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் லிட்ரஸினா பார்த்துக்கோங்க, மின்னணு கல்வி அறிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மின்னணு சந்தைப்படுத்துதல், இதுக்கு ரொம்ப எளியதாக இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள், சீனா நாட்டில் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது. சீனாவில் காண்டன் நகருக்கு அருகே சுவன்சாவ் அப்படின்ற துறைமுக நகர் உள்ளது. அங்கே அது வந்து சிறந்த துறைமுகம், அதனால் தமிழ் வணிகர்கள் அங்கே அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அந்த காரணத்தினால சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க. சிவன் கோவில் யார் கட்டினது அப்படின்னா, பேரரசனான குப்லாய் கான், அவர் தான் ஆணையிட்டு அந்த கோயிலை கட்ட சொல்லியிருக்காரு. இதில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், எந்த மன்னன், குப்லாய்கன், யார் காலம், சோழர் கால சிற்பங்கள்,
எந்த நகரம் காண்டன் நகரம், எந்த துறைமுகம் சூவன் சவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க? சூவன், சீனா, சோழர், இது எல்லாமே ஒரே ரைமிங்காக ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ தமிழர்களோட ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குன்னா சீனாக்காரவங்க காண்டாயிடுவாங்க. ஸோ காண்டன் நகர் அவங்களுக்கு எப்படி இருக்கும், சும்மா குப்பு குப்புன்னு வே இருக்கும், குப்லாய்கன், அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.